சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 3.42 கோடி மதிப்பிலான 25 மின் வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார். அது நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 3.42 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 25 மின் வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் துவக்கி வைக்கிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களுக்காக 25 மின் வாகனங்களை 3.45 கோடி ரூபாய் மதிப்பிலான செலவில் துவக்கி வைக்கிறார். பசுமை முதன்மையாளர்கள் விருதுகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கிறார். காது கேளாதோர் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற வீரர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் துவக்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களுக்காக 25 மின் வாகனங்களை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விவரங்களை வழங்குவதற்காக நிற்கிறார் செய்தியாளர் பவித்ரா. பவித்ரா, என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன, விவரமாக பதிவு பண்ணுங்கள். கார்த்திகா, தற்போது துணை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 3.42 கோடி மதிப்பிலான 25 மின் வாகனங்களை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். முதற்கட்டமாக இன்று 10 வாகனங்கள் தற்போது அவர்கள் பயன்பாட்டிற்காக துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பசுமை விருதுகளும் தொழிற்சாலை கல்வி நிறுவனங்கள் அரசு சாரா நிறுவனங்களுக்கு முதன்மையாளர் விருதுகளையும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வழங்க இருக்கிறார்கள். தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காணொலி காட்சி மூலமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 3.42 கோடி மதிப்பீட்டிலான 25 மின் வாகனங்களை இந்த மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக முதலில் இன்று 10 வாகனங்களானது துவக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் போது தலைமைச் செயலாளர் இறை எல்வு மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது சுற்றுச்சூழல் துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். கார்த்திகா. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.